நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த லிபிட்டிங் வாட்டர் ஹீட்டர் லைன் போட்டு இங்க பாருங்க, இந்த பைப்ல இருந்து இங்க வந்து லைன் எடுத்து இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் பீஸ் கொடுத்து கரெக்டா இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால பாத்தீங்கன்னா நம்ம இது கரெக்டா இது பண்ணி கரெக்டா இது பண்ணி போட்டுருக்கோம். இது பாருங்க, இது சுடுதண்ணி போறது இது பண்றது பாருங்க. இது வந்து பச்சை தண்ணி மேலே போயிட்டு நமக்கு வந்து வாட்டர் ஹீட்டருக்கு இங்க வந்து இதுல வந்து லாக் பண்ணிக்கலாம். இது வந்து இன்லெட் வாட்டர் வந்து உள்ள போறது. இது வந்து சுடுதண்ணி வருது. சுடுதண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது இதோட 10 லிட்டருங்க கிறிஸ்டல் பிளஸ்ன்ட்டு. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிபிவிசி இதில் வந்து இப்படி இது பண்ணி போட்டு இங்கே இது பண்ணி இது எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுடுதண்ணி வந்து பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை வந்து தச்சிங்க கைஸ். இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. இன்னைக்கு வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணது. ஓகே கைஸ், நம்மளுடைய பார்க்கலாம். சுவிட்ச் பாக்ஸ் நம்ம வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோட்டருக்கு ஒரு லைன் வருது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மெயின் கண்ட்ரோல் வருது. பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொட்னி பாஸ் வாட்டர் அந்த பைப் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்கொயர் வயர் போட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம் கைஸ். நீங்கள் வந்து ஆமாம் ஃபியூஸு 3 இன்ச் 14 இன்ச் ப்ளக்கு வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து இப்படி டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே.